நீங்கள் நாம் பார்க்க போகிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஒரு அப்டேட்டை பற்றி. இந்த வீடியோக்கில் பிறகு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட் கூடவும் கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டீஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் 4 இப்போ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது செப்டம்பரோட ஃபஸ்ட் வீக்கில். பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கொரோனா வைரஸ்னால நிறைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, நிறைய மூவிஸ் டிவி சீரீஸோட ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4 ப்ரொடக்ஷனும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஒரு 2 weeks ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும். மேபி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டஃபர் பிரதர்ஸ் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. அங்கே 4th சீசனோட நிறையா மேஜர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா 5th சீசனோட ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 4th சீசன் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம், சீசன் 3 அப்புறமா 4th சீசன் தான் ஃபைனல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ டஃபர் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, சீசன் 5 வந்துட்டு கன்ஃபார்ம் இருக்குது, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் சீசன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. 4th சீசனோட மேஜர் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4th சீசனில் வந்துட்டு இந்த ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கோல்டு வாரை வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் சீசன் 1 கூட நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க ரஷ்யாவுக்கும் அந்த யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய கோல்டு வாரை பற்றி. நம்ம 11 பார்த்தீங்கன்னா கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மைண்டில் ஒருத்தவரை வந்துட்டு பார்த்துருப்பாங்க, அவர் அந்த ரஷ்யா அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வியர் பண்ணியிருப்பார். அப்போவே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டில் ஒரு கோல்டு வார் நடக்குதுன்ற மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யூஎஸும் ரஷ்யாவும் வந்துட்டு அப்சைட் டவுனில் என்ன வந்துட்டு சக்சீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரியலை, அதை வந்துட்டு சீசன் 4 எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்றதே வந்துட்டு பார்த்திங்கன்னா டஃபர் பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க. ரஷ்யாவோட மோட்டிவ் என்ன, அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீசன் 4 டெஃபினட்டாக வந்துட்டு சொல்லுவாங்களாம். அண்ட் பில்லி பார்த்திங்கன்னா சீசன் 3 ஒன் ஆஃப் த மெயின் வில்லன் மாதிரி ப்ளே பண்ணியிருப்பார். அதே மாதிரி சீசன் 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாம் வாய்லிஷ் கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ண நிறைய இடத்துல. அந்த சீசன் 4 எண்டிங்கில் ஒரு டிசாஸ்டர் வர மாதிரி கூட வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதாவது அப்சைட் டவுனில் இவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச்னால வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரைம் எர்த்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அஃபெக்ட்ஸ் நடக்கும் அப்படின்றலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அவங்க வந்துட்டு டிசாஸ்டர் மாதிரி வரும்ன்ற சொன்னதுக்கு வந்துட்டு நிறையா பேர் இந்த தியரிஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பிரைம் எர்த்தில் நிறையா டிசாஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஎஸ் எப்படி வந்துட்டு இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்களோ, அதாவது வந்துட்டு 11 மாதிரி நிறைய பேர் இருக்காங்களோ, 11 சிஸ்டரை கூட நம்ம சீசன் 2 பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரஷ்யாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர்ஸ் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கண்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சீசன் 4 வந்துட்டு டெஃபினட்டாக 9 இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. சீசன் 5 பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஷூட் பண்ணுறதா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ சீசன் 4 ஷூட்டிங் முடிஞ்சால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகுன்ற டெஃபினட்டாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த 2020 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் இல்லைன்னா நவம்பரில் கூட ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் செப்டம்பரில் வந்துட்டு ஒரு டீசரோ ஃபுட்டேஜஸ் வரதுக்கோ வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய கிரேசியான தியரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இன்டர்வியூக்கு அப்புறம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியான தியரியும் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம 11 வந்துட்டு பவர் போயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பர் இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த பவர் போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹாப்பர் இறந்து போயிட்டாருன்னு மற்றவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, உயிரோடு இருக்கான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி உயிரோடு இருக்கான்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அவரோட பவர்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பவர் போன காரணம் ஹாப்பர் இறந்து போனாங்கன்ற அந்த கில்ட்டில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமாவில் இருக்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ ஹாப்பர் வந்துட்டு மறுபடியும் உயிரோடு இருக்கான்ற தெரிஞ்சு அப்போவே அந்த ட்ராமா வந்துட்டு பிரேக் ஆகி நம்ம 11 திருப்பி பவர் வரக்கூட வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிரேசியான தியரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தியரி வந்துட்டு கொஞ்சம் பாசிபிலிட்டியாக வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆனிச்சு, அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். எனிவே சீசன் 5 எப்போ ரிலீஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முதல் சீசன் 4 ரிலீஸ் ஆகணும். சீசன் 4 இப்போ எப்போ ரிலீஸ் ஆகுன்றது டெஃபினட்டாக சொல்ல முடியல, ஆனால் சீசன் 5 நம்ம வந்துட்டு 2021 டெஃபினட்டாக பார்க்கலாம் அப்படின்றது கிளியராக சொல்லலாம். எனவே அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இன்ஸ்டாகிராம் மிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட்டும் கூட வந்து சேரும். வேறு டாப்பிக்கில் வந்துட்டு வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். ஹாவ் அ நைஸ் டே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸ் அவுட்.